குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா விழா தொடங்கிய நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் கையில் கட்டும் காப்பு கயிறை பெற முண்டியடித்ததால் தள்ளமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ இவ்வளோ குறுகிய நேரத்தில் இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் கூடியிருக்கிறதுனால நெரிசல் அதிகமாக இருக்கு, கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்களா? அதாவது நிச்சயமா துளசேரப்பட்டம் தசரா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்துல நடைபெறும். இது ஒண்ணு சூழல்ல இன்றைக்கு அதற்கான கொடியேற்றம் அப்படிங்கிறது நடைபெற்றது. வழக்கமாக இந்த கொடியேற்றத்திற்கு மக்கள் வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு 10,000-லிருந்து 15,000 பேர் அந்த அளவுல இருக்கும். இன்றைக்கு 50,000-க்கு மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்துல அந்த குலசேரப்பட்டத்துல குழுமுனாங்க. அதோட மட்டுமல்லாம இந்த கொடியேற்ற நிகழ்வு முடிந்த பிறகு அவர்கள் இந்த விரதத்தை துவக்குவதற்காக கையில காப்பு கயிறை பெறுவதற்கான முயற்சியில் இறங்குவாங்க. கோவிலில் இருந்து இந்த காப்பு கயிறு அப்படிங்கறது வழங்கப்படும். அந்த அவர்கள் நீண்ட, அதாவது பல்வேறு இடங்கள்ல அந்த காப்பு கயிறு வழங்கப்பட்டாலும் கூட அதை பெறுவதற்கு மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்பட்டது. காவல்துறையினர் 500 பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் சொல்லப்பட்ட போதிலும் காவல்துறையினுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாகவே இருந்தது. இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில காவல்துறையோ கோவில் நிர்வாகமோ ஈடுபடவில்லை அப்படிங்கறதுதான் வருத்தமான செய்தி. சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த நெரிசல் அப்படிங்கிறது நீடித்தது. அரை மணி நேரமாக யாருமே அந்த பகுதிக்கு வரவில்லை, அதாவது ஒரு காவல்துறையினர் கூட அந்த பகுதிக்கு வரவில்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த நெரிசல்ல வயதானவர்கள் கீழே விழுந்து எழுந்து செல்லக்கூடிய காட்சிகள், அதாவது சுற்றி இருந்தவர்கள் அவர்களை தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளும் நம்ம படம் பிடித்திருக்கிறோம். இந்த ஒரு மோசமான சூழ்நிலை அப்படிங்கறது, அதாவது இந்த இன்றைக்குதான் இந்த கொடியேற்றம் அப்படிங்கறது துவங்கி இருக்கிறது. இந்த திருவிழாவுடைய உச்ச நிகழ்வுல 500,000 பேர் கலந்து கொள்வார்கள். 3,00,000 முதல் 5,00,000 பேர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் நாளே தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல குளறுபடி ஏற்பட்ட நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த குளறுபடி சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அபிநயா, அதீத அளவிலான ஒரு கூட்டம் என்பது அங்கு இருப்பதும் அதில் அந்த முண்டியடித்தல் என்பது மிக தீவிரமாக இருப்பதையும் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. உரிய நடவடிக்கையை இனிமேலாவது அதிகாரிகள் எடுப்பார்கள் என்று நம்புவோம். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.